சென்னை சோழவரம் அடுத்த பூதூர் மாரம்பேடு பகுதியில் போலீசார் நடத்திய என்கவுண்டரில் ரவுடி முத்து சரவணன் சுட்டுக் கொல்லப்பட்டார். முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த இவரை போலீசார் பிடிக்க முயன்ற போது அவர்களை தாக்கிவிட்டு தப்பி செல்ல முயன்றார். போலீசார் தற்காப்புக்காக சுட்டதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். காயமடைந்த மற்றொரு ரவுடி சதீஷ் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் இறந்தார். தமிழகத்தில் IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டு உள்ளனர். கரூர் மாவட்ட கலெக்டர் பிரபு சங்கர் திருவள்ளூர் மாவட்ட கலெக்டராக மாற்றப்பட்டார். தமிழ்நாடு முழுக்க 12 IPS அதிகாரிகள் உட்பட 16 காவல்துறை அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. டெல்லியின் ஆனந்த விகார் டெர்மினலில் இருந்து அசாமின் காமாக்யா நோக்கி செல்லும் நார்த் ஈஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலின் 6 பெட்டிகள் பீகாரில் நேற்று தடம் புரண்டது. இதில் 4 பேர் பலியாகினர். ரயில் விபத்தில் பலியானோர் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்த ரயில்வே மந்திரி அஸ்வினி வைஷ்ணவ் மீட்பு பணிகள் போர்க்கால அடிப்படையில் நடந்து வருகிறது என்றார். ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உட்பட 5 மாநில தேர்தல் தேதிகளுக்கான அட்டவணையை தேர்தல் ஆணையம் சமீபத்தில் வெளியிட்டது. ராஜஸ்தானில் நவம்பர் 23 அன்று தேர்தல் நடைபெறும் என அறிவித்திருந்தது. இந்நிலையில் ராஜஸ்தான் மாநில சட்டசபை தேர்தல் நவம்பர் 25 அன்று நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தின் மிகப்பெரிய மற்றும் முதன்மையான அமைப்பான இந்திய பெருங்கடல் ரிம் சங்கத்தின் 23வது கூட்டம் இலங்கையின் கொழும்புவில் நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக இலங்கை சென்ற இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியா இலங்கை இடையிலான உறவை மேம்படுத்தும் நோக்கில் விரிவான ஆலோசனைகள் நடைபெற்றன. இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் திடீரென தாக்குதல் நடத்தினர். அத்துடன் பலர் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டுள்ளனர். அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் காசா மீது ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகிறது. இரு பக்கமும் பலத்த உயிர் சேதம் ஏற்பட்டு உள்ளது. ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் இதுவரை 22 அமெரிக்கர்கள் உயிரிழந்து உள்ளனர் என அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தெரிவித்தார். டெல்லியில் நேற்று நடந்த 9வது லீக் போட்டியில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதின. டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆப்கானிஸ்தான் 8 விக்கெட் இழப்பிற்கு 272 ரன்கள் எடுத்தது. கேப்டன் ரோஹித் சர்மாவின் அதிரடி சதத்தால் இந்தியா 35 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 273 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. டெல்லியில் நேற்று நடந்த 9வது லீக் போட்டியில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதின. முதலில் பேட் செய்த ஆப்கானிஸ்தான் 272 ரன்கள் எடுத்தது. அடுத்து ஆடிய இந்தியா ரோஹித் சர்மா சதத்தால் வெற்றி பெற்றது. இப்போட்டியில் ரோஹித் சர்மா 5 சிக்சர்கள் அடித்ததன் மூலம் சர்வதேச அளவில் 3 வகை கிரிக்கெட்டிலும் அதிக சிக்சர்கள் அடித்த வீரர் என்ற புதிய சாதனை படைத்தாா்.